வணக்கம். நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்துடைய ரிவ்யூ தான். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, பிவாசி எடுத்த சந்திரமுகி 2 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு படம், பயங்கரமாக பயந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. ஏன்னா படத்தை பற்றி உள்ள சொல்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக இது நிறையா சொல்கிறதுக்கு, நம்ம படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைம்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே இருக்காதீங்க. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். வாங்க நம்ம இப்போ ரிவ்யூவில் போகலாம். படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான படம். ஏன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேனா அப்படியே வந்திருக்கிறேன்ற மாதிரி அப்படியே எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, போட்டு குழப்பி வச்சுருக்கிறாங்க. கதைலாம் சூப்பராக இருக்குது, ஆனால் இருக்கிற ஆளுங்களெல்லாம் போட்டு எதுக்கு வீணாக போட்டு இந்த மாதிரி வந்து டைமையும் என்ன சொல்கிறது காசையும் வேஸ்ட் பண்ணியிருக்கிறாருன்னு தான் தெரியல. அவர் வந்து பிவாசு வந்து பயங்கரமான டைரக்டர் தான், சூப்பராக எடுப்பார். மியூசிக் வந்து அதே மாதிரி வந்து கீரிவாணின்னு சொல்லிட்டு ஒருத்தரை போட்டு வச்சுருக்கிறாங்க. நல்லதாக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே ஆக்டிங்லாம் எல்லாருமே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. லாரன்ஸ் சார் நடிச்சிருக்கிறாரு, நம்ம லட்சுமி மேனன் நடிச்சிருக்கிறாங்க, ப்ளஸ் வந்து நம்பியார் சொல்லிட்டு அவங்க ஒரு ஹீரோயின் இருக்கிறாங்க, அவங்க கொடுத்தவங்க நடிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து நிறையா கூட்டம், வடிவேல் சார், ராதிகா மேடம், ரவிவர்மா, விக்னேஷ், ஒஜி மகேந்திரன், சிஸ்டி, ப்ளஸ் வந்து மனோபாலா, அநியாயத்துக்கு கங்கனா வேறு, அதில் நிறைய பேர் பயங்கரமாக அவசரம் கொடுத்து நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் படம் வந்து ஹிட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஹிட்டே ஆகலை. கதை வந்து சேம் அசோசியேட் அதே கதையத்துக்கு வந்து உள்ள வச்சுருக்கிறாரு. லாரன்ஸ், ரஜினி சாருக்கு பதிலாக லாரன்ஸ் நடிச்சிருக்கிறாரு. ரஜினி சாருக்கு அப்படியே இமிட்டேட் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு வந்து ரஜினி சாரால் நடிக்க முடியாதான் ஒத்துக்கிறார். அதுக்காக இப்படியா பண்ணினோம், அவரை பிடிச்சிருக்கிற பேய் வந்து வெளியே வரதுக்கு மேலே ரஜினி சாரை வெளியில் விடு, ரஜினி சாரை வெளியில் விடுன்னு தான் சொல்லணும் போல இருக்கு. நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்படியே காப்பி பண்ண வேண்டியது, அதுக்காக இப்படியே காப்பி பண்ண வேண்டியது. நம்ம வந்து முன்னாடி பார்த்த சந்திரமுகியை வந்து மறந்துடும் போல இருக்கு. அநியாயத்துக்கு வந்து குழப்பி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஜோதிகா மேடம் வந்து பயங்கரமாக நடிச்சு வச்சுருப்பாங்க அந்த கிளைமேக்ஸ் சீனில். இவங்க வந்து சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. கங்கனா சொல்லவே தாள் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி வந்து லட்சுமி மேனும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மீதி இருக்கிற கேரக்டருக்கெலாம் எதுக்கு என்ன கேரக்டர்னே ஒன்றுமே புரியல, அவங்களா வராங்க அவங்களா போகிறாங்க அந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி வந்து காமெடின்ற பேரில் வடிவேல் சாரை உள்ளே சேர்த்து வச்சுருக்கிறாங்க, அவருக்கு அதே கேரக்டர் அதே மாதிரியே கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் காமெடி தான் வந்து நம்மளால் தியேட்டரில் உட்காந்து பார்க்கவே முடியாது. கொலை வெறியில் என்ன சொல்கிறது கள்ள கொண்டு அட்டிக்கலான்ற மாதிரி காமெடி பண்ணி வச்சுக்கிறாரு நம்ம வடிவேல் சார். எதுக்கு ஒத்துக்கினாருன்னு தெரியல, ரஜினி சார் இல்லைன்றதுனால ஒத்துக்கினாரா இல்லை ரஜினி சார் சொன்னதுனால ஒத்துக்கினாரான்னு தெரியல. அது ஒரு பக்கம் நம்மளுக்கு கிடைக்கட்டும். நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா படத்தில் வந்து கதைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த கதையை அப்படியே இமிட்டேட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் என்ன நடந்ததோ அதே மாதிரி பண்ணுறாரு. லாரன்ஸ் சார் வந்து 5 ரூபாய்க்கு நடினா 5 லட்சம் ரூபாய்க்கு நடிப்பார், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து பேய்க்கு வந்து பேர் போனார், அதனால அவரை கொண்டு வந்து உள்ளே விட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பிவாசு சார் வந்து நல்ல சூப்பராகவே எடுப்பார், ஆனால் எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷப்பரிச்சியை கையில் எடுத்தாருந்தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா கதையில் வந்து அங்கங்கே ட்விஸ்ட் மாதிரி வச்சு அப்படி இப்படி கொண்டு போகிற மாதிரி இருந்திருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே பால்காரு, அதே அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு. எனக்கு என்ன புரியலனா, முத முதல்ல லாரன்ஸ் சாரை காமிக்கிறாங்க, ஒரு சின்ன பசங்களை ஒரு குழந்தைய வந்து காப்பாற்றுற மாதிரி, ரெண்டு குழந்தைய காப்பாற்றுற மாதிரி பண்ணுறாரு. அந்த ரெண்டு குழந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய குடும்பத்துடைய வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து வேறு ஒரு ஜாதிக்காரனோட ஓடி போயிருக்கோம். அந்த ஜாதி இதால் இவங்க ரெண்டு பேரை வந்து வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இவங்க என்னடா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி ஒரு இது நடந்து போச்சு, தப்பு நடந்திருக்கு அப்படின்றதுனால இவங்க பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஃபேக்ட்ரி வந்து எரிஞ்சு போயிடும். அதனால் வந்து லட்சுமி மேனன் வந்து இவங்க கடைசி பொண்ணு, செல்ல பொண்ணு, அந்த பொண்ணு வந்து நடக்காமல் முடக்கமாக உள்ள வீல் சேர்லேயே உட்காந்துருக்கோம். அது வந்து நடக்கணும், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா உடனே ஒரு சாமியார்கிட்ட போவாங்க. அந்த சாமியார் இவங்க பழைய கோயிலை கூப்பிட்டு போயிட்டு காட்டுவார். அந்த பழைய கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு பதிலாக அவர் பெரிய பங்களாவில் போய் தங்குறதுக்கு போவாங்க. அந்த பெரிய பங்களா பார்த்திங்கன்னா அதே ரஜினி சார் இது பண்ணால் அதே மாதிரியே ஒரு பங்களா. அந்த பங்களாவில் ஒரு உடனே சொல்லுவார், வந்தவொடனே சொல்லுவார், இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போவாதீங்கன்னு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் தானே போக போவோம், அந்த பக்கம் போகிறாங்க, பிரச்சனை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதே தான் போகுது. என்னடானா சண்டைலாம் பயங்கரமாக பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து காமெடின்ற பேரில் இவரே சாவடிக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து முனி எடுத்தார், 3-4 எடுத்தார், அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டா மறுபடியும் அதே போட்டு இதில் குழப்பி வச்சுட்டுருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், கொஞ்சம் மாடலேஷன் மாற்றிருக்கலாம், கொஞ்சம் ரஃபாக நடிச்சிருக்கலாம், அவருக்கு அவ்வளோதான் வரும், என்ன பண்ண முடியாது. லாரன்ஸ் சார் வந்து நம்மளால் என்ன முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியுன்றது மாதிரி அவர் வந்து அநியாயத்துக்கு நடிச்சு வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி வந்து கங்கனா வந்து சூப்பராக இருக்கிறாங்க, செம அழகாக இருக்கிறாங்க, அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து லட்சுமி மேனன் வந்து வீல் சேர்லேயே போயினே இருக்கிறாங்களா, இவங்களுக்கு இன்னும் ஒன்றும் இல்லையாடா, ஒன்றுமே எல்லாத்துக்கு எதிராக கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி ஃபஸ்ட்லேயே தான் ஓடிட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா செகண்ட் ஹாஃபில் இவங்களுக்கு சில வேலையெல்லாம் வச்சு
உடனே இவங்க வந்து பேய மாறுறாங்க, உடனே திடீர்னு போகிறாங்க, அங்கே வராங்க, எல்லாரையும் அடிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி இவங்க வந்து ஓரளவு கட்டத்தில் வந்து நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு பார்த்தா மீதி ரெண்டு கேரக்டர் டம்மியார் நின்றுச்சு, அதுகளுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது மாதிரி வந்து மருமகனும் ரெண்டு பேர் வராங்க, விக்னேஷும் இன்னொருத்தரும் வராங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா அப்பப்போ ஆய் ஒன்று கத்தி கிடக்கிறாங்க, மற்றபடி ஒன்றுமே இல்லை. அவர் வந்து இன்னொருத்தர் வந்து வராரு, வரி ரவி வர்மா வராரு, அவர் எதுக்குன்னு தெரியல. அவர் வந்து ஹஸ்பண்டா இல்லை வந்து சும்மா ஒரு கை காட்டி பொம்மையான்னு தெரியல. அவர் ஒரு பக்கம் அப்படியே வந்து போய் நிற்கிறாரு. அதே மாதிரி வந்து மனோபலா வராரு, காமெடி கொஞ்சம் பரவாயில்ல, அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. மீதியெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. வடிவேல் சார்லாம் சுத்த வேஸ்ட் இந்த படத்தில், எதுக்குன்னே தெரில. கண்டென்ட்டாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் நொந்து நூடுல்ஸ் ஆனது ஒரே ஒரு பாம்பு தான். அது உள்ளே இருக்கிற பாம்பு வந்து என்னை விட்டால் போதும் ஓடுன்ற மாதிரி இருந்தது அந்த பாம்பு. அந்த பாம்பு தான் ரொம்ப பாவம். மீதி பேரெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, நம்மளும் தான் பாவம், என்ன பண்ணுறது. இந்த கதையே வந்து தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் போய் தேட்டரில் போய் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்து கழிவு கழிவு கீழே ஊற்றுங்க. மீண்டும் உங்களை ஸ்கை ஷோ டைமில் சந்திக்கணும்னு நானும் உங்கள் நண்பன் அப்பாஸ் வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்க மறக்காதீங்க. நன்றி.